ஹலோ யூவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 8 சமச்சீர் மேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்ல எக்ஸசைஸ் 4.2 செகண்ட் சம் நம்ம வீடியோல பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்க. யூசிங் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் ஃபைண்ட் HCF ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ரிப்பீட்டட் டிவிஷன் பண்ணி HCF என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, அவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து 455 and 26. உங்களுக்கு வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு HCF கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு காமனா இருக்க நம்பர் எடுத்து நம்ம HCF எழுதிடுவோம். பட் இங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா, டிவிஷன் மெத்தட்லயும் நம்ம HCF கண்டுபிடிக்க முடியும். சரி, டிவிஷன் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு நம்பரை நீங்க முதல்ல டிவைட் பண்ணிக்கோங்க. 455 நான் 26 ஆல டிவைட் பண்ண போறேன். 26 இங்க 1 ஆரே போவும், ஏன்னா 2 ஆர் வந்து 52 வரும், அதனால 1 ஆரே போடலாம். நீங்க 1 ஆர் 26 இப்போ இது சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ இதை நீங்க சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணா 9, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருது இல்லையா. இங்க 3 3 - 2 வந்து 1 வந்துருச்சு. இப்ப நான் 5 கொண்டு வரேன். இது பாத்தீங்கன்னா எனக்கு 17 டேபிள்ஸ்ல போகுது. சோ சாரி, 7 டேபிள்ஸ்ல தான் அடுத்தது போகுது. சோ 26 × 7 வந்து 182. இங்க பாத்தீங்கன்னா 5 - 2 வந்து 3, இங்க வந்து 1 வருது. இது ரிமைண்டர் எனக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்பர் இல்ல இறக்கிறதுக்கு, அதனால இந்த ரிமைண்டரோட ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, இப்போ ரிமைண்டர் வந்துருச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இந்த சம்ம நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. ரிமைண்டர் நம்மளுக்கு கண்டிப்பா 0 தான் வந்தாகணும். 0 வர வரைக்கும் நீங்க சம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, இப்ப 0 வரலையே என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இதை வெளியே போட்டு இங்க இருக்கு பாருங்க, ஏற்கனவே டிவைட் பண்ணும் பாருங்க, இந்த நம்பரை உள்ள போட்டு மறுபடியும் டிவைட் பண்ணும். இந்த டிவைசர், இது பேரு டிவைசர். இந்த டிவைசரை உள்ள போட்டு ரிமைண்டரை வச்சு மறுபடியும் நீங்க டிவைட் பண்ணும். இப்போ 13 2 26 ரிமைண்டர் எனக்கு 0 வந்துச்சு. சரி, ரிமைண்டர் 0 வந்தா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை எங்க போகணும், கோஷியன் தான் போவோம். பட் கோஷியன் கிடையாது. இந்த முன்னாடி இருக்க நம்பரோட எந்த நம்பரால டிவைட் பண்றீங்களோ, டிவைட் பண்ணா 0 வருதோ, அந்த நம்பர் தான் நம்மளுக்கு HCF. சோ இந்த HCF என்ன வரும், =13. எல்லாரும் அவசரமா தப்பு பண்ற இடம் இது. எல்லாரும் உடனே இமீடியட்டா கோஷன் எடுத்து போட்டு பண்ணிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாதீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதை டிவைட் பண்றோமோ, கடை 0 வரும்போது 0 வந்து எதனால டிவைட் பண்ணுமோ, அந்த நம்பரை தான் நம்ம HCF போடணும். அது எந்த நம்பரா இருந்தாலும் இதுதான் நம்மளோட HCF ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் அந்த சம். தேங்க்யூ.